Hi friends, welcome to my channel. In the video, I have in the model la a story basket. This is the color of the numbers. I will order the video in the tutorial. In the basket, I will full and full beginners. In the basic models, first கூட வந்து பார்த்து கத்துக்கிட்டீங்கனா உங்களால பெரிய பெரிய மார்க்கெட் கூடலாம் ஈஸியா போட முடியும் இந்த மெத்தட்லாம் பாத்தீங்கனா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லானது நம்ம வீட்ல வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கனா ஆரஞ்சு அண்ட் green கலர்ல பெரிய ஃப்ரூட் பாஸ்கெட் நான் போட்டுருக்கேன் அதே சேம் மெத்தட்ல தான் இதுவும் போட்டுருக்கேன் இந்த மாடல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸिमम ஒரு 3 kg கிட்ட நம்மளால இதல வெங்காயம் தக்காளி அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம டைனிங் டேபிள்ல வைக்கிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஷாப்க்காக தான் எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க நான் இது எப்படி மெத்தட்ல போடுறேன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்காக நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டியூட்டோரியல் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தனா நீங்களும் போட்டு பாருங்க நான் வந்து நான் போட்ட பாஸ்கெட்டோட இமேजेसலாம் இதல வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா பார்த்து இதே மாடல் போட கத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்காக நான் போடுறேன் இது வந்து ஒயர் கட் பண்றதுல இருந்து நம்ம 1 பை 1 ஆ ஜாயின் பண்றது அதுக்கு அப்புறம் ஹைட்ல எப்படி கொண்டு வரது அதுக்கு அப்புறம் லேடர் நாட் எப்படி போடுறது எல்லாமே நம்ம போடப் போறோம் இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 1 ரோல்ல நம்ம போட போற கூட பிகினர்ஸ் வந்து இந்த மாடல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த 1 ரோல் கூட அதுக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன ப்ளேட் சின்ன சின்ன பூஜா பாஸ்கெட்லாம் நான் நிறைய வீடியோ போட்டுருக்கேன் அதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து அதெல்லாம் போட கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து 2 ரோல் கூட 3 ரோல் கூட அந்த மாதிரி பெரிய குடிலாம் உங்களால போட முடியும் ஈஸியா நம்ம வந்து இது மெஷர் பண்ணி எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு ஒயர் வாங்குறது இந்த மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க இந்த ஒயர் பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்வஸ்தி ஒயர் தான் எடுத்துக்கேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த நாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துலாம் நான் இந்த ஸ்டோரி பாஸ்கெட்டுக்கு ஒரு ஒயர் பாத்தீங்கன்னா 5 அடியில கட் பண்ணப் போறேன் நம்ம ஒயர் எப்பயுமே எந்த குடிக்கு நீங்க மெஷர் பண்ணாலும் நம்ம வந்து உள்ள இருக்கிற ஒயர் தான் நம்ம எடுக்கணும் இப்படி உள்ள இருக்கிற ஒயர் எங்க இருக்குன்னு பார்த்து அதுல இருந்து எடுத்து நம்ம மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு சிக்கே ஆகாது நான் ஆல்ரெடி ஸ்கேல் எடுத்துக்கேன் நான் இங்க இருந்து இது வரைக்கும் ரோல் பண்றேன் இது 1 இப்போ இரண்டாவது ரோல் பண்றேன் 2 இது மூணாவது தடவை 3 அடி அப்புறம் 4 இப்போ பாத்தீங்கன்னா நான் 5 அடி மெஷர் பண்ணிட்டேன் நம்ம இந்த கூடிக்கு 5 அடி கட் பண்ணப் போறோம் 5 அடி எப்படி அளக்கணும்னா இது வந்து 12 இன்ச் ஸ்கேல் இல்லையா இந்த 6 ல வரும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம் இது 6 ல வந்திருக்கு அத வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல நமக்கு ஸ்கேல் தேவையில்லை இதுக்கு மேல நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ஒரு ஒயர் வச்சு நம்ம பேலன்ஸ் இருக்க 14 ஒயரியும் நம்ம அளந்து கட் பண்ணனும் The ending point is day number. Loose and tight and correct measurement. Cut this method. Cut this method. இது மாதிரி ஒரு கயிறு போட்டு நமக்கு தேவையான ஒயர் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு கயிறு போட்டு கட்டி வெச்சுโกங்க அப்ப நமக்கு சிக்கு விழாது நான் எல்லா ஒயரியும் ஈக்குவலா மடிச்சு கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம பேஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஈக்குவலா மடிச்ச ஒயர் ஒரு ஒயர் எடுத்துர்க்கேன் இப்போ இது ரன்னிங் ஒயர் ரன்னிங் ஒயரை நம்ம சைடு வால் விடுவோம் இல்லையா அதுக்கு 2 அடி அளந்து விட்டுக்கலாம்
ரெண்டு அடி அளந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணியிருக்க இந்த ஒயரை எப்பயும் போல் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பிகினர்ஸ் வந்து பாக்ஸ் நாட் போட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கூடையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். இந்த கூடை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் ரோல்லே ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆனால் நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது மாதிரி சின்ன சின்ன கூடையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பெரிய கூடைலாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டேன். நம்ம ஒவ்வொரு நாள் ஜாயின் பண்ணும்போது எல்லா கூடைக்கும் பார்க்குற மாதிரி அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இருக்கணும். இது மாதிரி அப் அண்ட் டவுன் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஒயர் வந்து டிஃப்ரெண்ட் வரக்கூடாது. இந்த கூடைக்கு நான் 15 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் பார்த்தீங்கன்னா 15 லைன் தான் போட போகிறோம். இப்போ நான் ரெண்டாவது ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரை மடித்து ரெண்டாவது நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கிறேன். இதில் கரெக்டாக இருக்கு. இப்போ நான் மூணாவது ஒயர் எடுத்து மூணாவது நாட் போடுறேன். அப்போ ஒன்று கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். நான் நாலாவது ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நாலாவது நாட் போட்டுக்கிறேன். நம்ம 15 ஒயர் அட்டாச் பண்ணும் போதும் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். பஞ்சாவது நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிடுறேன். 5 ஒயர் வந்து ஜாயின் பண்ணி காமிச்சு இல்லையா, இதே மெத்தடில் இன்னும் 10 ஒயரும் இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இதை எப்படி கட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிகினர்ஸ்க்காகன்றது. ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சுட்டு என்ன ஸ்டெப் பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா 15 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சைடில் விட்டோம் இல்லையா, அதையே அளந்து இப்படி வச்சு அளந்துக்கோங்க. அளந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம சைட் பால்காக பார்த்தீங்கன்னா 2 அடி விட்டுருக்கோம். இப்போ இந்த லைன் தான் வந்து சென்டர் லைன். இந்த சென்டர் லைனுக்கு மேலே 5 லைன் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி இங்கே 5 லைன் போடணும். நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே 5 லைன் போட்டுட்டு காமிக்கிறேன். நம்ம முதல்ல இந்த பக்கம் வந்து 5 லைன் போடுறதுக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சைடில் விட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவு ஒயர் அளந்துக்கலாம். அளந்து சைட் வால்க்கு ஒயரை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட்லேருந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட் லைனில் வந்து அப்பன் ஒன்று இருக்கா செக் பண்ணிட்டோம். அதனால் இனிமேல் நம்மளுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு எல்லா கூடைக்குமே வந்து ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒயர் வந்து ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணியிருந்தால் தான் மேலே போடும்போது நம்மளுக்கு ஒயர் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து செக் பண்ணி பொறுமையாக போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்தடுத்த லைன்லாம் வந்து இது மாதிரி ஈஸியாக போட்டுக்கிட்டே வந்துடலாம். அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. நம்ம சைடில் விட்ட அளவு ஒயர் மெஷர் பண்ணி கட் பண்ணிடுங்க. இது சென்டர் நாட்னா இந்த சென்டர் நாட்லேருந்து இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டுக்கிட்டே வரும். நீங்கள் சென்டர் நாட் வந்து ஒரு சின்ன முடிச்சு போட்டு அதை வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் தெரியாமல் இந்த பக்கம் போடக்கூடாது. நம்ம இது ஃபஸ்ட் லைன் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டு ஒயரை கட் பண்ணி சைடில் விட்டுணும். அடுத்தது மூணாவது லைன் ஸ்டார்ட் பண்ணும். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் வந்து 5 நாட் வந்து போடணும். நம்மளுக்கு இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டுட்டு வரேன் இல்லையா, இதே சைடில் வந்து 5 லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் காமிக்கிறேன்.
இப்போ இது வரைக்கும் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு இந்த ஒயர் நம்ம ரெண்டு அடிக்கு விட்டோம் இல்லையா, அதே அளந்து கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவு அளந்து கட் பண்ணி விட்டுணும். அடுத்தது இந்த லைனில் வந்து செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ஃபைவ் லைன்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு லைன் வந்து நம்ம இது சென்டர் நாட்டாக முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இதுக்கு மேலே வந்து அஞ்சு லைன் போட்டிருக்கேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். இப்போ என்ன பண்ணணும், இதை பக்கம் வந்து திருப்பிக்கணும். நம்ம நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நாட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரும். அந்த நாட்லேருந்து கணக்கு வச்சு இங்கே மேலே இன்னும் அஞ்சு லைன் போடணும். நம்மளுக்கு இந்த மாதிரி பேஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினோரு லைன் வரும். அதுக்கப்புறம் வேறு மெத்தடில் வந்து நம்ம பேஸில் வந்து இன்னும் நாலு லைன் போட போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த பக்கம் சைடில் எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதையே கலந்து விட்டுலாம். விட்டுட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல நான் ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்டே போட்டுட்டு வந்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த லைன் இங்க வரைக்கும் வரும். இந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இங்க வரைக்கும் வந்து ஒயர் கட் பண்ணி விட்டுணும். இந்த அளவு கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும். டோட்டலா இதே மாதிரி இந்த பக்கம் அஞ்சு, இந்த பக்கம் அஞ்சு போடும்போது சென்டர் நாட்டோட சேர்த்து பதினோரு லைன் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ல நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பேஸாக வச்சு மேலே அஞ்சு லைன் கீழே அஞ்சு லைன் போட்டுட்டேன். இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு லைன் போட்டிருக்கேன். அதே மெத்தடில் இந்த கீழே திருப்பி அஞ்சு லைன் போட்டுட்டேன். இப்போது நம்மளுக்கு வந்து பதினஞ்சு ஒயர் கட் பண்ணி பதினஞ்சு நாட் போட்டிருக்கோம். நம்ம இப்போது இந்த ரெண்டு லைன் போடும்போது ஒரு ஒரு நாட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பதிமூணு லைன் மட்டும் போட போகிறோம். நம்ம சைடில் விட்டாலும் ஒயர் அளந்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு நாட் இருக்கு இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதில் நாட் போட வேண்டாம், அதுக்கு அடுத்த நாட்டில் போட்டுக்கலாம். இப்போ வரிசையாக இங்கே பதிமூணு ஒயர் இருக்கு இல்லையா, இதில் மட்டும் போட்டுட்டு இங்கே லாஸ்ட் ஒயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒயரை கட் பண்ணி விட்டுணும். இந்த ரவுண்ட் ஷேப் வரதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இதே மெத்தடில் நான் இது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போட்டுறேன்.
நான் இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த கடைசி நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டோட்டலாக இங்கே 13 நாட் போட்டுட்டோம். இப்போ இங்கே சைடில் எவ்வளோ உயரம் இருக்கோ அதே அளவு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அடுத்த லைன் இன்னும் ஒரு லைன் இங்கே போட போகிறோம். இப்போ இங்கே 13 நாட் இருக்கு இல்லையா, இப்போ லெஃப்ட்டு ரைட்டு ஒரு ஒரு நாட் ஸ்கிப் பண்ணி 11 நாட் மட்டும் நம்ம போட போகிறோம். நான் சைடில் விட்டளவு ஒயர் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுடணும். அடுத்த நாட்லேருந்து நான் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கிட்டே வரேன் எல்லா ஒயர்லேயும். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 11 நாட் தான் வரும். இதையும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதே மெத்தடில் போடலாம். நான் இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டேன். இதில் டோட்டலாக 11 நாட் போட்டிருக்கேன். இப்போது இந்த லாஸ்ட்டு நாட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம சைடில் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு லைன் வந்து நம்ம ஒரு பக்கம் மட்டும் போட்டிருக்கோம். நம்ம இதே மெத்தடில் இந்த பக்கமும் நம்ம போடணும். அப்போ தான் நம்மளுக்கு பேஸ் 15 லைன் கரெக்டாக வரும். அது முடித்தோன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த லைன் வந்து வந்துட்டு இங்கே 11, இங்கே 11, இங்கே 11 அது மாதிரி வரும். இங்கேயும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு நாட் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நாட் ஸ்கிப் பண்ணி அடுத்தது 11 நாட் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். நான் இந்த ரெண்டு லைன் வந்து ஒரு பக்கம் போட்டு காமிச்சேன் இல்லையா, 13, 11 அது மாதிரி முடிக்கிற மாதிரி இங்கேயும் நான் அதே மாதிரி ரெண்டு நாட் ஒவ்வொரு சைடும் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு நாட் ஸ்கிப் பண்ணிவிட்டு 13, 11 நம்மளுக்கு நாலு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேயும் 11 நாட் இருக்கும், இங்கேயும் 11, இங்கேயும் 11, இங்கேயும் 11. இப்போ நம்ம ஹைட்டில் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இப்போ ரன்னிங் ஒயரை சொருகிறதுக்காக கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட் போடும்போது நம்ம கண்டிப்பாக லேடர் நாட் போட்டு தான் போடணும். நான் வந்து உங்களுக்கு கார்னர் எப்படி திருப்பதுன்னு காமிக்கிறதுக்காக இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக சொருகிறதுக்காக ரன்னிங் ஒயர் விட்டுட்டு வரிசையாக நாட் போட்டுக்கிட்டே வரலாம். நான் இங்கே லாஸ்ட் வரைக்கும் நாட் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு நாட் ஸ்கிப் பண்ணி போட்ட ஒயர்ஸ் வரும். நம்ம ஒரு ஒயர் கூட ஸ்கிப் பண்ணாமல் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம 15 பேஸ் போட்டிருக்கோம். ஆனால் ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்.
ஒயர் எந்த ஒயரையும் ஸ்கிப் பண்ணாமல் வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. இந்த இருக்கிற எல்லா ஒயர்லையும் நம்ம நாட் போடும்போது இங்கே கார்னர் திரும்பி இந்த சைடு நம்மளுக்கு வந்துடும். நம்ம ஒயர் ஸ்கிப் பண்ணி போட்டோம் இல்லையா, அந்த ரெண்டு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அந்த நாலு பக்கமும் நம்மளுக்கு அருங்கோணம் ஷேப் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு இடத்துல நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ இங்கே போட்டாச்சு, இங்கே வந்து 11 நாட்டில் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம திருப்பிட்டோம். இங்கே இருக்க ஒயர்லாம் வரிசையாக நாட் போட்டுக்கிட்டே வரலாம். இங்கே இருக்க ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடும்போது நம்மளுக்கு இந்த சைடு திரும்பி செகண்ட் கார்னர் திரும்பி தேர்ட் கார்னர் நம்மளுக்கு வரும். இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் சென்டர் லைனுக்காக அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு முடிச்சு போட்டோம் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், இனிமேல் அது தேவைப்படாது. நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு வரிசையாக நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுட்டு வரோம். இதே மெத்தடில் நீங்கள் சிவன் கண்ணிலையும் இந்த கூடை போடலாம். நம்ம பாக்ஸ் நாட் பதில் ஒரு பாக்ஸ் நாட் ஒரு சிவன் கண் அப்படி போட்டுக்கிட்டே வரலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்மல் நாட்டில் தான் நான் கம்மிட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் எல்லாமே நார்மல் நாட்டில் தான் இதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த 11 லைனும் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ இங்கே இருக்கிற ஒயர்லாம் நாட் போட்டுக்கிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு செகண்ட் கார்னர் திரும்பிடும். இங்கே கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த ஒயர் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இதுக்கு இந்த ஒயர் போட்டு முடித்தோடனே இதுக்கு அடுத்து இருக்கிற ஒயர் இப்போ இங்கே போட்டாச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற ரெண்டு ஒயர்லையும் நம்ம நாட் போடுறோம். இப்போ இந்த 11 லைனில் ஃபஸ்ட் லைன் வரும்போது நம்மளுக்கு செகண்ட் கார்னர் திரும்பி இருக்கும். இதே மெத்தடில் நம்ம தேர்ட் கார்னர் ஃபோர்த் கார்னர் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இப்படி சுற்றி போட்டு வரும்போது இங்கே வந்து தேர்ட் கார்னர் திரும்பும். அதுக்கப்புறம் இந்த லைனில் போடும்போது இங்கே ஃபோர்த் கார்னர். இது வரைக்கும் திருப்பி போட்டுட்டு நான் இங்கே வந்து லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இந்த சுற்றி போட்டுக்கிட்டே வந்துடலாம். இப்போ இங்கே போட்டு காமிச்ச மாதிரி தான் ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். இதில் என்ன ஒரே ஒரு விசேஷம்னா, இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து எந்த ஒயரும் மாற்ற போகிறதில்ல. நம்ம ஒரு ரோல் எடுத்துருக்கிறது நம்மளுக்கு எடுத்திருக்க ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஹைட் வரைக்கும் வரும். நம்ம ஒயர் கட் பண்ண போகிறதில்ல, ஜாயின் பண்ண போகிறதில்ல, அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. நான் இங்கே வந்து லேடர் நாட் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் இந்த ஸ்டோரி பேஸ்கெட்டில் உங்களுக்கு ரெண்டு கார்னர் திருப்பி காமிச்சேன் இல்லையா, நான் இங்கே வந்து 3வது கார்னர், அதுக்கப்புறம் இங்கே 4வது கார்னர் திருப்பி நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நான் வந்திருக்கேன். இப்போ இங்கே லேடர் நாட் எப்படி போட்டு நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சொருகிறதுக்காக இந்த ஒயர் விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை இப்படி உள்ளே சொருகி விட்டுலாம்.
இப்போ இல்லை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ரன்னிங் ஒயர். லேடர் நாட் போடுறதுக்கு ரன்னிங் ஒயரை எப்பயுமே இப்படி முன் பக்கமாக இப்படி மடித்து வச்சுக்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து மெதுவாக இப்படி லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வளையம் கிடைக்கும். அதை வந்து இப்படி மேல் பக்கமாக இப்படி கொண்டு வரணும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வளையம் வந்து இப்படி வரும். அதில் வந்து இந்த ரன்னிங் ஒயரை இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஒயரோட இந்த நாட்டோட மேலே போகிற ஒயரை ரன்னிங் ஒயரில் இப்படி கொடுத்து வெளியே எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஈவனாக வந்துடும் இந்த லைன். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடிச்சிருக்கோன்னு தெரியாது. அதுக்காக தான் நம்ம லேடர் நாட் போடுறோம். உங்களுக்கு லேடர் நாட் போடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து லேடர் நாட் இல்லாமல் அப்படியே கூட நீங்கள் போட்டு உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாட்டில் இருக்கு இல்லையா, இந்த உள்ளே இருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயரை நான் அடுத்த நாட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து எப்பயும் போல் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். நம்ம வந்து இதில் ஒரே ரோலில் தான் நம்ம போடுறோம், அதனால் வந்து நம்ம எந்த ஒயரும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வரலாம். நான் எடுத்திருக்க ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோலில் எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு மீதமாகவும் இருக்குது. நம்ம ஹேண்டில் போடுற அளவுக்கு மீதமாக இருக்குது, நான் போட்டுட்ருக்கேன். அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வாங்க. இங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நான் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி லேடர் நாட் போட்டு செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மெத்தடில் நான் கொஞ்சம் ஹைட் போட்டுட்டு காமிக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா நான் மூணு லைன் போட்டு கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஹைட் வந்திருக்கும். இந்த நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக இப்படி போட்டோம் இல்லையா, இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளைவாக வந்திருக்கும். நார்மலாக நம்ம ஸ்கொயர் பேஸ்கெட் போடும்போது வேறு மெத்தடில் வரும். நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக நம்ம வந்து 15, 13, 11 அப்படி வந்து ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கோம். நான் பிகினர்ஸ்க்காக மறுபடியும் இதில் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்திருக்கேன். ரன்னிங் ஒயரை இப்படி பேக் சைடில் இப்படி மடிச்சு வச்சுக்கலாம். இந்த நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து மெதுவாக இப்படி பேக் சைடில் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மேல் பக்கமாக தள்ளும்போது நம்மளுக்கு ஒரு வளையம் கிடைக்கும். அந்த வளையத்துக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரை இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த நாட்டோட மேலே போகிற ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து ரன்னிங் ஒயரில் கொடுத்து எடுத்தோன்னா நம்மளுக்கு லேடர் நாட் ரெடி ஆகிடும். கொடுத்து ஒயர் எப்படி மேல் பக்கமாக இழுத்து டைட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் வந்து நம்மளுக்கு உள் பக்கமாக இருக்கும், அதை இப்படி இழுத்து டைட் பண்ணோம்னா நம்மளுக்கு லேடர் நாட் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா மூணு லைனும் வந்து ஒரே ஹைட்டில் வந்திருக்கும். இந்த மாதிரி ஈவனாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த லேடர் நாட் போட்டு முடித்த நாட்லேருந்து அடுத்த நாட்லேருந்து நாலாவது லைன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ காமிச்சேலியாக போட்டு அதே மாதிரி வரிசையாக போட்டுக்கிட்டே வரலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். அப்படியே வரிசையாக லைனில் போட்டுக்கிட்டே வாங்க. அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இங்கே வந்து லேடர் நாட் போட்டு முடிக்கணும். அடுத்தது அஞ்சாவது லைன் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இதே மெத்தடில் இன்னும் கொஞ்சம் ஹைட் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நான் ஆறாவது லைன் போட்டுட்டு வரேன். நான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த இடம் வரைக்கும் வரப்போகிறேன். நான் இங்கேருந்து பிகினர்ஸ்க்காக நான் போட்டு காமிக்கிறேன். இன்னொரு தடவை லேடர் நாட் நம்ம இந்த பேஸ்கெட்டில் பார்க்கலாம். நம்ம வந்து இதில் 15 லைன் போட போகிறோம். நம்ம 15 லைன் போடும்போதும் ஃபுல்லாக வீடியோ போட்டுட்ருந்தா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் நாட்ஸ் எல்லாம் போட்டுட்டு லேடர் நாட் போடும்போது எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் இது வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து கூட போடுறாங்க, லேடர் நாட் வந்து எல்லாருக்குமே போட தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் கூட போடுறவங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு 3 times, 2 times பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும் எப்படி போடுறது அப்படின்றது ஈஸியாக புரியும். அதனால தான் வந்து நான் உங்களுக்கு
ஒரு த்ரீ டைம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லேடி நாட் எப்படி போடுறதுன்னு நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு வரிசையா இதே மாதிரி நாட்ஸ் போட்டுக்கிட்டே வரணும். நான் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் கலரில் தான் கேட்டாங்க, அதனால சிங்கிள் கலரில் போட்டுட்டு வரேன். அதனால் நம்ம ஒயர் எங்கேயுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், நம்ம லேடர் நாட் மட்டும் போட்டு அப்படியே ஹைட் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆறாவது லைன் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டேன். நம்ம இதில் மறுபடியும் லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரை இப்படி பேக் சைடில் இப்படி மடித்து வச்சுக்கலாம். இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஒயரை இப்படி லூஸ் பண்ணணும், பேக் சைடில் தள்ளி லூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி மேல் பக்கமாக தள்ளினீங்கன்னா இங்கே வந்து ஒரு வளையம் க்ரியேட் ஆகும். அந்த வளையத்துக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயர் இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த நாட்டோட மேலே போகிற ஒயரை ரன்னிங் ஒயரில் இப்படி கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக இருக்கு இல்லையா, அதை வந்து உள் பக்கமாகவே இப்படி டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லேடர் நாட் ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆறு லைனும் வந்து ஒரே ஈவனாக வந்திருக்கும். நம்ம இப்போது ஏழாவது லைனை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, இந்த நாட் போட்டோம் இல்லையா, லேடர் நாட் போட்ட நாட்க்கு அடுத்த நாட்டில் ரன்னிங் ஒயர் உள் பக்கமாக இருக்கும், அதை அப்படியே மடித்து வரிசையாக நாட் போட்டுக்கிட்டே வரலாம். இப்படி தான் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இதே மெத்தடில் இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நான் காமிக்கிறேன். நான் இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா 11 லைன் போட்டிருக்கேன். நம்மளுக்கு இவ்வளோ ஹைட் வந்திருக்கு, நான் சுற்றி போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் போட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு 11 லைன் போட்டோடனே இந்த மாதிரி ஹைட் வரும். நான் இங்கே 11 லைன் போட்டு முடிச்சுட்டு லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த லேடர் நாட் போட்டு அடுத்த லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரி அடுத்த லைன் போட்டுக்கிட்டே வரணும். இன்னும் நம்மளுக்கு 4 லைன் போட்டோன்னா இந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆகிடும். நான் 4 லைன் போட்டு முடிச்சுட்டு இந்த கூடை வந்து எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வயசுலாம் வந்து உள்ளே சொருகி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் 15 லைனும் போட்டு முடிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஹைட் வந்திருக்கு. உங்களுக்கு பேஸில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்திருக்கும். நம்ம வந்து இந்த கூடைக்கு வந்து ஒரு நாட் வந்து மடங்கி போகிற மாதிரி நம்ம சொருக போகிறோம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் இருக்கிறதால ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் சொருகிட்டு உங்களுக்கு எப்படி சொருகிறது நான் காமிக்கிறேன். ஒரு நாட் மடக்கி எப்படி சொருகணும்னு நான் காமிக்கிறேன். இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் 15 லைன் போட்டு காமிச்சேன் இல்லையா, நான் வந்து ஒரு நாட் உள்ள மடங்கி போகிற மாதிரி சொருகியிருக்கேன். இப்போ இது வந்து சொருகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு வந்திருக்கு. பிகினர்ஸ்க்காக எப்படி சொருகணும்னு காமிக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஒயர் சொருகாமல் வச்சுருக்கேன். நம்ம போட்ட நாட்டிலேருந்து நம்ம மூணாவது நாட்டில் நம்ம சொருகிறோம். அந்த நேரில் வந்து நம்மளுக்கு ஒயர் போயிட்டே இருக்கும். அப்படியே சொருகி விட்டுருங்க. இது வந்து நம்ம எடுத்த அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, சொருகிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் பேலன்ஸ் இருக்கிற இந்த ஒயர்ஸ் எல்லாமே சொருகி விட்டுருங்க. நம்மளுக்கு இது ஸ்டோரி பேஸ்கெட்டாக போடுறதால நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வேஸ்ட்டாக கட் பண்ணி விடாதீங்க இந்த ஒயர்ஸ்லாம். இது வந்து எவ்வளோ நீட் வருதோ அதே அளவு சொருகி விட்டுருங்க. அப்படி மூணாவது நாட்டில் சொருகும்போது இந்த மாதிரி ஒரு நாட் மடங்கி நம்மளுக்கு அழகான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இது வந்து பாக்ஸ் நாட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நேர் நேராக தான் இருக்கும். இதில் வந்து நல்லா அகலமாக இருக்கிறதால நான் சொருகிறது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் நினைக்கிறேன். நான் அதனால தான் உங்களுக்கு சொருகி காமிக்கிறேன். மூணாவது நாட்டில் நேராக இருக்கிற அளவு வந்து நம்ம ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவு உள்ள சொருகி விட்டுடலாம். சொருகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு நாட் வந்து உள்ள மடங்கி இருக்கு. இந்த மாதிரி அழகான ரவுண்ட் ஷேப் கிடைச்சிருக்கும். நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட ஃபைனல் மெஷர்மெண்ட் நான் சொல்கிறேன். நான் இந்த கூடையை எல்லா இடத்துலையும் நான் சொருகி முடிச்சிட்டேன். நம்மளுக்கு இது மாதிரி அழகான ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு.
நம்ம ஒரே கலர்ல போட்டிருக்கிறதால இந்த மாதிரி நீட்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதோட ஃபைனல் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். நம்ம வந்து பேஸ் வந்து 15x15 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 7 inches, இதோட இந்த அகலமும் பார்த்தீங்கன்னா 7 தான் வரும், ஏன்னா 15x15 தான் போட்டிருக்கோம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம 15 லைன் வந்து நாட் போட்டு ஒரு நாட் வந்து உள்ள மடங்கி போற மாதிரி சொருகிருக்கோம். ஸோ 14 லைன் தான் வந்து நம்மளுக்கு ஹைட்ல இருக்கும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5.5 inches வருது. இதுல நம்ம டோட்டலா ஒரு 3 kgக்கு மேல நம்மளால இதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். பை.